மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் முதன்முறையாக சுய உதவி குழுக்கள் மூலமாக ஒன்றுதான் இப்போ முதலாவது அமைக்கப்பட்டது. அது புதுக்கோட்டை நகரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து நிச்சயமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் சரி ஏராளமானவர்கள் இந்த சலவையகம் அமைப்பதற்காக முன் வருவார்கள். இங்கே வந்து வாஷிங் மிஷின், ட்ரையர், அதே போல் அயனிங் இயந்திரங்கள் எல்லாமே வச்சு தான் தர்றாங்க. எல்லாமே 3 லட்சம் ரூபாய் மதிப்பு, 3 லட்சமுமே அவங்க தந்துடுறாங்க கடனாக. அதனால் மானியமாக கடன் ஃபுல்லாகவே மானியம், 3 லட்சம் ரூபாயுமே மானியமாக தந்து கொடுக்குறார்கள். இதுக்கு வேண்டியது நம்ம வந்து ஒரு குழு ஆரம்பித்து அந்த குழுவினுடைய பெயரிலே வங்கி கணக்கு திறந்து அந்த வங்கி கணக்கு திறந்த பிறகு நாம் சேர்ந்து அவங்கள்ட்ட வந்து அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது தான். உடனடியாக அவங்க வந்து 3 லட்சம் ரூபாயும் அவங்க மானியமாக தர்றாங்க. அதை பற்றி பார்த்துக்குவோம். அதுக்கு உயர் நீதிமன்ற வள அவகாசம் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் பாருங்கள். அதாவது வேறு சில மாநிலங்கள் துவங்கி விட்டன. நம்ம வந்து அவர்கிட்டருந்து துவங்குவார்னு எதிர்பார்த்தோம், எப்படியாச்சும் தந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார், இந்த பல்கலைக்கழகங்கள் இன்னென்ன தேதிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நான் நடத்த ஏற்பாடு செய்ய போகிறேன் செய்திருக்கிறேன். அதாவது எப்படின்னா பட்டமளிப்பு விழாக்கள் நாங்கள் கொரோனா காலத்தை சொல்லலை, கொரோனா காலத்தில் இவர் இல்லை, அப்போ இருந்த ஆளுநர் வேற. இவர் ஆளுநராக வந்ததுக்கு பிறகு காலதாமதப்படுத்தப்பட்டதைத்தான் மாண்புமிகு பெரிய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் சுட்டி காட்டினார், மற்ற அமைச்சர்கள் சுட்டி காட்டினார்கள். எனவே இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் இந்த தேதியெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ ஏற்பாடு? போன வருஷம் செஞ்சுருக்கணும், அது முடிந்தவுடன் செஞ்சுருக்கணும். பட்டமளிப்பு விழாக்கள் என்பது உடன் காலத்து நடந்தால்தான் அது மாணவர்களுக்கு உரியதாக இருக்கும். எனவே இப்போ வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர், அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவரையே நீக்கிறதுக்கு நம்முடைய அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தை உருவாக்கினவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற ஒரு ஏஜென்ட் தான் கவர்னர். அவர் வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்பட்டாக வேண்டும். ஸோ அதாவது என்னென்னா இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு தான் அவருதே தவிர ரெண்டுக்கு சண்டை மூட்டுற வேலையோ மேற்பார்வையிடுகின்ற வேலையோ அவருக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அதிகாரங்களையெல்லாம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளை தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் அழைக்க வேண்டியது, தினசரி கூட்டம் போட வேண்டியது, கருத்தரங்கம் நடத்த வேண்டியது, கலா நிகழ்ச்சி நடத்த வேண்டியது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து வருந்தத்தக்க ஒன்று, அது சட்ட நீதிமன்றத்துக்கு போனால் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு அவர் ஆளாவார். சிஎம் பாராட்டில் எப்போ சார்? அதாவது 18ஆம் தேதியன்று மாண்புமிகு விளையாட்டுத்துறை இளைஞரன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் அவரும் நன்றி தெரிவித்து பேசுவார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.